Hello friends and families, welcome to Bini Corner. In this video, we will see a natural scenery. Okay, come on, simple natural scenery but beautiful. Okay, now I'm going to do light blue paint. Light white paint. Dark blue paint பண்றேன் ஓகேவா இது சிம்பிளா ஆனா சூப்பரா இருக்க போகுது அப்புறம் நீங்க பார்க்கலாம் என்னோட வீடியோல இப்பலாம் மாஸ்கிங் டேப் வந்து கலரா ஒரே இங்கா தெரியதே அப்படிதான யோசிக்கிறீங்க இதெல்லாம் வந்து யூஸ்டு மாஸ்கிங் டேப் தான் நான் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் எனக்கு மாஸ்கிங் டேப்பே கிடைக்கல கடையில இல்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் உங்களுக்கு கிராஃப்ட் ஐட்டம் வாங்கும் போதில இருந்தே நான் வந்து கேட்டுட்டேன் அதுக்கு முன்னாடியும் கேட்டுட்டேன் அதுக்கு அப்புறமும் கேட்டுட்டேன் வந்து ஸ்டாக்கே இல்ல ஸ்டாக்கே வரலையாம் So online எனக்கு டெலிவரி இல்ல அதனால நல்ல வேளை நான் எப்பயுமே முன்னாடி எல்லாம் மாஸ்கிங் டேப்ப சுத்தி சுத்தி தூக்கி போட்டுடுவேன் ஒரு தடவை பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்பலாம் வந்து ஏதாவது ரீயூஸ் பண்ணலாமே கிராஃப்ட்ல எதுக்காவது ஓட்டிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன் இப்போ அது இருந்ததனால என்னால பெயிண்டிங் பண்றதுக்கு அதையே நான் யூஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு ஓகேவா फ्रेंड्स ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் வேற ஏதாவது கேட்றீங்களா நிறைய பேர் வந்து என்கிட்ட கம் செய்யற வீடியோ கேட்றீங்க அது போட்டுட்டேன் அதுக்கு அப்புறம் glue gun வந்து யூஸ் பண்றதுக்கு do's and don'ts கேட்றீங்க அது போடுறேன் நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் என்ன கேட்றீங்க ஆமா அப்புறம் அந்த கம் செஞ்சு காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுலயே வந்து பெயிண்ட் பண்ணி காமிங்க அப்புறம் what else paint பண்ணி காமிங்க clay பண்ணி காமிங்க வேற என்னமோ கேட்றீங்க ஓகே அதெல்லாம் கேட்றீங்க சோ அதெல்லாம் வந்து அடுத்து அடுத்து நான் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஏனா நானும் அந்த கம் செஞ்சு வச்சிட்டேன் இல்லையா அதைய வந்து நாம யூஸ் பண்ணி தான் ஆகணும் சோ நான் நினைச்ச clay பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து paint பண்ணி காமிக்க சொல்லிருக்கீங்க சோ நான் clayவும் பண்றேன் paintம் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது கம் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து நாம என்ன வேணா பண்ணிக்கலாம் maybe நம்ம கடையில வாங்குற பொருட்கள்ல வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி வைக்கறனால ரொம்ப நாள் வச்சுக்கலாம் நம்ம பண்ற பொருள் வந்து அவ்வளோ நாள் வச்சுக்க முடியாது நம்ம preservatives இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுமே ஆட் பண்றது இல்ல இல்லையா எந்த ஐட்டமா இருந்தாலும் அது ஸ்லைமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பெயிண்டா இருந்தாலும் சரி clayவா இருந்தாலும் நம்ம பண்றது வந்து அப்பப்ப இமிடியேட் யூஸ்க்கு தான் யூஸ் ஆகும் சில பேர் சொல்வாங்க 3 மாசம் வச்சீங்க அதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம் செட் ஆகாது நம்ம ஹோம்மேடா பண்ற ஐட்டम्स வந்து இப்போ நம்ம ஹோம்ல வந்து நம்ம சமைக்கிற சாப்பாடு ডেইলি சமைச்சு சாப்பிட்டாதான் அது ஃப்ரெஷா இருக்கும் அந்த மாதிரி தான் ஹோம்மேட் குக்கிங் ஹோம்மேட் பொருள் எல்லாமே வந்து இமிடியேட்டா பண்ணி பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுமே தவிர ரொம்ப லாங் டம்ல வந்து அத ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது நீங்க வந்து மறுபடியும் இந்த டவுட் கேப்பீங்க நான் ஃபியூச்சர்ல ஸ்லைம் ஏதாவது பண்ணா கூட முன்னாடியே கேட்றீங்க அதனால தான் சொல்றேன் நம்ம ஹோம்மேடா பண்ற ஸ்லைம் ஹோம்மேடா பண்ற க்ளே ஹோம்மேடா பண்ற ஃபெவிகால் அப்புறம் ஹோம்மேட்ல பண்ற வேற என்ன பெயிண்ட் இது எல்லாமே வந்து இமிடியேட் யூஸ்க்கு தான் மேபி within a month நம்ம ஏதாவது பிரசர்வேட்டிவ்ஸ் போட்டாலும் within a month அதை யூஸ் பண்ணி முடிச்சிரணும் ஃப்ரிட்ஜிலே வச்சு யூஸ் பண்ணா கூட சரியா நம்ம ஃபுட்டா இருந்தா கூட ரொம்ப காலம் ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி சாப்பிட மாட்டோம் இல்லையா அப்படியே வச்சிருந்தாலும் 1 or 2 டேஸ் வச்சிருப்போம் மேபி a week வச்சிருப்போம் அதுக்கு மேல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுற ஃபுட் வந்து நல்லது கிடையாது ஏனா எந்த பிரசர்வேட்டிவும் இல்லாததனால அதுல வந்து ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிரும் கரெக்ட்டா பாக்டீரியாஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் அதனால வந்து அது மாதிரி ஃபுட்டும் சாப்பிட கூடாது இந்த மாதிரி ஐட்டम्सும் வந்து நம்ம கைக்குலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது நல்லதா இருக்காது அதனால எல்லாமே வந்து இமிடியேட் யூஸ்க்கு மட்டும் ஹோம் நம்மளே பண்றது வந்து அவசரத்துக்கு பண்றது அத வந்து நம்ம உடனே யூஸ் பண்றது தான் பெஸ்ட் ஓகே நிறைய சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஓகே அப்புறம் இந்த பெயிண்டிங் நல்லா இருக்கானு பார்த்து சொல்லுங்க இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் ஒரு paint பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சைடு எல்லாம் ரொம்ப அடர்ந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் இந்த பக்கம் வந்து அதே மாதிரி இது மலைக்கு மேல வந்து ஃபுல்லா வந்து கொடி படர்ந்திருக்க மாதிரி அதுவும் ஃபாரஸ்ட் தான் ஓகேவா ஃபுல்லா கொடி படர்ந்திருக்க மாதிரி பண்ணிருக்கேன் அதுக்கு கீழ வந்து தண்ணி இருக்குதா அந்த தண்ணிக்கு மேல வந்து ஒரு குட்டியா ஒரு bridge போட்டுருக்கேன் bridge போட்டுட்டு ரெண்டு பக்கமும் வந்து ரோஸ் கலர் ப்ளூமிங் ட்ரீஸ் அதுக்கு நடுவுல violet flowers நல்ல ஒரு bushes மாதிரி புதர் மாதிரி அதெல்லாம் அந்த violet flowersலாம் அந்த மாதிரி தான போட்டுட்டு இருக்கோம் அதனால bushes மாதிரி பண்ணிட்டு கீழ வந்து water like a river forest river okay அதுக்கு வந்து நாம வந்து first reflection போட்றணும் okay இந்த rose color வந்து இன்னும் கொஞ்சம் நான் அத டார்க்கன் பண்றேன் ரொம்ப லைட்டா தெரிஞ்சிச்சு அதனால அது கொஞ்சம் டார்க்கன் பண்றேன் ஓகே செகண்ட் இது ரொம்ப சிம்பிள் பெயிண்டிங் தான் பட் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு
ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் பியூட்டிஃபுல். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ எல்லோ பெயிண்ட் எடுத்து கொஞ்சமாக வந்து ஃபேன் ப்ரஷ் வச்சுட்டு அது மேலெல்லாம் லைட்டாக டச்சப் பண்ணுறேன். ஸோ தட் அங்கங்கே எல்லோ எல்லோ பூத்துருக்கும் இல்லையா, மஞ்சள் கலர் இருந்தால் தான் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அந்த மஞ்சள் கலருக்கு நேராக வந்து அந்த வாட்டரில் ரிஃப்ளெக்ஷன் போடுறேன். ரொம்ப அதெல்லாம் லைட் டச்சப் பண்ணணும். லைட் டச்சப் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வரும். ஓகே, இப்போ நடுவில் வந்து வயலட் ஃப்ளாஸ் இருக்கு இல்லையா, அந்த வயலட் ஃப்ளாஸ்க்கு ரிஃப்ளெக்ஷன் போடுறேன். அப்புறம் ரோஸ் கலர் இருக்கிற இடத்துல ரோஸ் கலர் ரிஃப்ளெக்ஷன் போடுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ கிவ்அவே நடக்கிறதாவே நினச்சிக்கிறீங்க. கிவ்அவே இது பார்க்குறதுனால கிவ்அவே வந்து அது முடிஞ்சிருச்சு. அது லாஸ்ட் மந்த்து 1 மந்த் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்போ வந்துருக்க அளவுக்கு ஸ்ட்ரென்த் அப்போ இல்லாதனால ரொம்ப கம்மியாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண 9 பேருக்கு 10 பேர் 12 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வந்தவங்க 9 பேர் தான். 9 பேருக்கும் நம்ம கிஃப்ட்டு பண்ணியாச்சு. வின்னர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எப்போ அனௌன்ஸ் பண்ணுவீங்கலாம் கேட்டிருந்தீங்க. வின்னர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி கிஃப்டெல்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடுச்சு. அவங்க என்ஜாயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஆனால் அது லாஸ்ட் கான்டெஸ்ட் இல்லை. இதுக்கப்புறமும் நிறைய கான்டெஸ்ட் வரதான் போகுது. ஸோ இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்க பொறுமையாக இருங்க, நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து இன்னும் சிம்பிளிஃபைடாக வந்து கான்டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கிறேன். அதனால் நம்மளோட எப்போவும் தொடர்பில் இருந்தீங்கன்னா எப்போ கான்டெஸ்ட் வச்சாலும் நீங்கள் உடனே ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பெயிண்டிங்ஸ் கேட்குறீங்க. கான்டெஸ்ட்டில் வின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெயிண்டிங்ஸ் கொடுப்பேன். ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க எந்த பெயிண்டிங்ஸ்லாம் பிடிக்குதுன்னு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.